ஹலோ, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்ட்டூன் எடிட் இப்போ ட்ரெண்டில் இருக்குல்ல, அந்த கார்ட்டூன் எடிட் கேர்ள்ஸ்க்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் டூன் ஆப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணால் இப்படி ஒரு ஆப் ஓப்பன் ஆகும். அது இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதில் ஓப்பன் டச் பண்ணுங்கள். ஓப்பன் கிளிக் பண்ணி அந்த ஆப்புக்குள்ளே போங்க. அந்த ஆப் ஓப்பன் ஆனதும் இப்படி தான் இருக்கும். இதில் கண்டினியூ கொடுங்க, இதுலேயும் கண்டினியூ கொடுங்க, அப்புறம் ஆல்சோ கண்டினியூ கொடுங்க, கண்டினியூ கொடுங்க. அதுக்கப்புறம் இப்படி ஓப்பன் ஆகும். அது மேலே வந்து இன்டோன்னு தெரியுதா? அதில் இது டச் பண்ணிடக்கூடாது. ஸோ மேலே வந்து இன்டூ தெரியும், அந்த இதை டச் பண்ணணும். அப்புறம் அலோ கொடுத்துருங்க. அப்படி அதை நம்ம எல்லாமே பண்ண முடியும். இதில் கிளியராக நீங்கள் எந்த ஃபோட்டோவுக்கு பண்ண போகிறீங்க, எந்த இதுக்கு பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணுங்கள். ஆனால் அந்த ஃபோட்டோவில் கிளியராக இருக்கணும் உங்கள் ஃபேஸ். சரியா? அப்படினா தான் வந்து கார்ட்டூனெட்டுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம டெமோ பார்க்க போகிறதுனால, ஸோ நம்ம சமந்தா மேம் அவங்க ஆக்ட்ரஸோட ஃபே ஒரு இமேஜ் வந்து நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணி இதில் கண்டினியூ டு ஆப் அப்படின்னு சொல்லிட்டு மேலே டச் பண்ணும். டி வந்து ப்ராசஸ் ஆகி வந்துடும். கரெக்டாக வந்து ஃபேஸை வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துரும். ஓகே கொடுத்துருங்க. அப்புறம் இந்த மாதிரி நம்ம ஃபேஸ் வந்து அங்கே ட்ரா ஆகும். இப்போவும் மேலே வந்து ஒரு மார்க் காட்டும். ஸோ அந்த இடத்த நம்ம கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் பேஜ்க்கு போவோம். ஓகேவா? இது வந்து ஆன்லைனில், அதாவது நெட் ஆன்லைனில் தான் இந்த ஆப் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நமக்கு ப்ரிவ்யூ கேட்சிச்சு. இப்போ நமக்கு தேவையானது என்னென்னா, அந்த ஃபேஸ் மட்டும் கிளியராக நம்ம ரப் பண்ணி எடுக்கணும். அது மட்டும் தான் நமக்கு தேவை. அது ரப் பண்ணுறதுக்கு மேலே அந்த எரேசர் மாதிரி ஒன்று இருக்குல்ல, ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணணும். இந்த இது தான், இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எரேஸ் பண்ணுற ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். நான் இப்போ அந்த எரேஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் எரேஸ் பண்ணணும். ஸோ ஓகே கொடுத்துருங்க. இப்போது எவ்வளோ ஜூம் பண்ணினாலும் நம்ம பண்ணிக்கலாம். இது திக்னஸ், இது பிளர், இந்த மாதிரி வச்சு ரப் பண்ணிவிட்டு நல்லா ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணி இந்த மாதிரி ரப் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையானது அந்த ஃபேஸ் மட்டும்தான். ஸோ மற்ற எல்லாத்தையுமே வந்து க்ளீனாக ரப் பண்ணிடுங்க. ஓகேவா? இந்த மாதிரி எவ்வளோ ஜூம் பண்ணினாலும் நம்ம ரப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் பெனிஃபிட். இதில் ஃபேஸ் மட்டும் நமக்கு தேவையான போர்ஷன் மட்டும் இருக்கிற மாதிரி ரப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இப்போ ரப் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அப்ளைன்னு கொடுக்கணும். இப்படி கொடுத்தா அந்த ப்ரிவ்யூ நமக்கு காட்டும். இதுதான் இப்போது நமக்கு கிடைச்ச ப்ரிவ்யூ. இதுதான் ஸோ அந்த இயர்ஸ் கிட்ட இருக்க அந்த இயர்ரிங்ஸ் ஆல்சோ அது எனக்கு வேணாம். ஃபேஸ் மட்டும் தான் வேணும். ஸோ எகெயின் நான் அந்த ரப்பர் கொடுத்து நான் அதை ரப் பண்ணிக்க போகிறேன். நல்லா ஜூம் பண்ணி அந்த போர்ஷன் மட்டும் லைட்டாக க்ளீன் பண்ண போகிறேன். தெரியாமல் இப்படி கைப்பட்டு இந்த மாதிரி நமக்கு தேவையான போர்ஷன் அழிஞ்சிருச்சு அப்படின்னா, மேலே ஒரு சிம்பிள் இருக்குல்ல, இந்த சிம்பிளை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண அந்த என்ன பண்ணுமோ அது வந்து எகெயின் ஆகிடும், ரீடூ ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ இப்போ தேவையானது நான் அழிச்சிடுறேன். இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அப்ளை கொடுத்துட்றேன். ஓகே டன், இது போதும். ஃபேஸ் மட்டும் கிளியராக வர மாதிரி ரப் பண்ணிவிட்டேன். ஸோ திரும்ப அப்ளை கொடுத்துட்டேன். இதுதான் நமக்கு கிடைச்ச லாஸ்ட் ப்ரிவ்யூ இமேஜ். ஸோ இதை நம்ம சேவ் கொடுத்துடலாம். இது வந்து நம்மளோட இதில் சேவ் ஆகிடும். அதுக்கப்புறமா இதே மாதிரி அந்த ஃபேஸ் மட்டும் தான் நமக்கு வேணும், அந்த பின்னாடி உள்ள பேக்ரவுண்ட் ஆல்சோ நமக்கு வேண்டாம். ஓகேவா? அதை எடுத்துகிட்டு நம்ம பிக்சோட்டில் போட்டு நம்ம பாடி இமேஜோடு சேர்க்க போகிறோம். ஸோ அந்த இமேஜ் ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். க்ரோம்குள்ளே போகி ரிமூவ் பேக்ரவுண்ட், சாரி
அதில் கொஞ்சம் ஸ்பெல்லிங் எரர் ஆகிடுச்சு, பட் இருந்தாலும் கரெக்டாக வந்துடும், ரிமூவ் பேக்ரவுண்ட் வந்துடும். ஸோ இதுதான் அந்த வெப்சைட். இதில் அப்லோட் இமேஜ் கொடுத்துட்டு நமக்கு எந்த இமேஜ் வேணுமோ அதை சூஸ் பண்ணணும். ஸோ இந்த இமேஜ்க்கு தான் எனக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும். ஸோ அதை சூஸ் பண்ணால் அழகாக அப்லோட் ஆகி நமக்கு பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே டன், எனக்கு க்ளீனான ஃபேஸ் இமேஜ் கிடச்சிருச்சு. இதை டவுன்லோட் கொடுத்துருங்க, இதுவும் நமக்கு சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது பிக்ஸார்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணணும். வேர் இஸ் பிக்ஸார்ட்? எஸ் இந்த இருக்கு, இந்த பிக்ஸார்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணால் ஆ இப்படி கீழே ஒரு பிளஸ் சிம்பிள் இருக்கும், அதை நம்ம டச் பண்ணணும். டச் பண்ணால் இப்படி ஓப்பன் ஆகும். ஸோ பேஸாக ஒரு இமேஜ் இருக்கணும், பேக்ரவுண்டாக ஒரு இமேஜ். இப்போ இந்த இமேஜ் தான் நம்ம பேக்ரவுண்டாக எடுத்திருக்கேன், ஓகேவா? ஸோ இந்த பாடி இமேஜில் தான் நம்ம ஃபேஸை வந்து ஒட்ட வைக்க போகிறோம். அதுக்கு இங்கே கீழே ஆட் ஃபோட்டோ அப்படின்னு இருக்கா, அந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணணும். இது இருக்கா ஆட் ஃபோட்டோ, இதை நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கேலரி ஓப்பன் ஆகுமா? அதில் இப்போ நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி ஃபேஸ் மட்டும் வச்சுருக்கோம்ல, அந்த இமேஜை கிளிக் பண்ணணும். ஆட் கொடுத்தா இப்படி நமக்கு வந்துடும். இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சா? எஸ். இதோட இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக இன்னொன்று ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த ஸ்டிக்கரை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி அந்த டிஸ்கவர்னு இருக்கிறதுல டச் பண்ணி ஹேர்னு டைப் பண்ணி சர்ச் கொடுக்கணும். அதில் இப்படி பாருங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதில் உங்களுக்கு என்னது ஓகேன்னு தோணுதோ, சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோ அதை சூஸ் பண்ணுங்கள். எனக்கு வேணாம் வேணாம் வேணாம், எனக்கு டிஸ்லாம் வேணாம், எனக்கு பிடிச்சது திஸ் ஓகே. இதை கிளிக் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து இங்கே முன்னாடி இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஃபேஸ் இருக்குல்ல அது மேலே அதை டச் பண்ணி டூப்ளிகேட் கொடுத்துட்டு முன்னாடி உள்ள இமேஜை டெலிட் பண்ணிடுங்க. அப்போது இந்த ஹேர் பின்னாடி போய்டும், ஃபேஸ் முன்னாடி வந்துடும். இப்போது அதை கரெக்டான பிளேஸில் ஃபிட் பண்ணுங்கள். இதை நான் ஃபிளிப் ரொட்டேட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்படி வச்சுட்டு ஹேரை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன். அப்புறம் இது உங்களுக்கு எந்த இடத்துல இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு தோணுதோ பார்த்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி ஃபிட் பண்ணுங்கள். ஃபேஸையும் அந்த ஹேரையும் கரெக்டாக ஃபிட் பண்ணுங்கள். எனக்கு இப்படி இருந்தால் ஓகேன்னு தோணுது, ஃபிட் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த ஃபேஸ்க்கு இந்த சைடு கொஞ்சம் இருக்குல்ல அதை வந்து ரப் பண்ணணும். அதுக்கு இதை டச் பண்ணி மேலே அந்த எரேசர் இருக்கா அதை டச் பண்ணணும். அதை டச் பண்ணால் ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணி அதை மட்டும் நம்ம இப்படி எரேஸ் பண்ணிக்கலாம், எரேஸ் ஆகிடும். இப்போது எனக்கு ஓகேன்னு தோணுது. ஸோ மேலே டிக் கொடுத்துடலாம். அந்த டிக்கை டிக் பண்ணால் இந்த இமேஜ் வந்துடும். அப்புறம் நமக்கு இயரிங்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, பண்ணலாம். எகெயின் அந்த ஸ்டிக்கருக்குள்ளே போங்க, போகி இயரிங்ஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். இயரிங் டைப் பண்ணால் இந்த மாதிரி நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதுலேயும் எனக்கு பிடிச்சது நான் செலக்ட் பண்ண போகிறேன். இது நல்லாயிருக்கு, இது பார்க்க அழகாக இருக்குது. ஸோ இதை நான் ஆட் பண்ண போகிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கணும்னு ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஸோ இதுக்கு தேவையான அந்த சைஸில் ஆட் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக எவ்வளோ அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு உங்களுக்கு தோணுதோ அவ்வளோ எழுத்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க, ஓகேவா? ஓகே, ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த இயருக்கு இயரிங் வேணும்ல, அதுக்கு இதை டச் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் பண்ணால் இன்னொன்று வந்து அதை அப்படியே அந்த சைடு இயருக்கு கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் அந்த சைடு இயர் வந்து கொஞ்சம் உள்ள தள்ளி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ இயரிங்கும் உள்ள தள்ளி தானே இருக்கணும், அதனால் இப்படி நம்ம எந்த இடத்துல கரெக்டாக வைக்கணுமோ வச்சுட்டு அதோட ஒப்பாசிட்டியை கீழே இருக்கல அந்த ஒப்பாசிட்டி டச் பண்ணுங்கள். ஒப்பாசிட்டி அதை வந்து கம்மி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அந்த ஸ்கின்க்கு மேலே அந்த ஃபேஸ்க்கு மேலே இருக்குல்ல அதை மட்டும் லைட்டாக நம்ம ரப் பண்ணி விட்டுணும்.
இப்படி நம்ம ரட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபுல் அப்பாசிட்டி கொண்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள் க்ளீனாக அது உள்ள தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கா. ஸோ இப்படி தான் நம்ம பண்ணணும். இதெல்லாம் ஆப்ஷனல் தான். இன்னும் நிறைய க்ரியேட்டிவிட்டியாக உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து கேர்ள்ஸ்க்கு பண்ணுறோம். இது நான் ட்ரை பண்ணுது. உங்களுக்கு வேறு மாதிரி க்ரியேட்டிவாக என்னெல்லாம் தோணுதோ அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இது யூஸ்ஃபுல்லாக ஷேர் பண்ணுங்கள். இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching.